நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மசனக்குடி மாயாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே ஆர்ப்பரித்து கொட்டும் எம்ஜிஆர் அருவியின் பேரழகு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்யும் கனமழையால் பாண்டியாறு, பொன்னம்புழா உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பைக்கார அருகே 33 அடி உயரமுள்ள கிளன்மார்க அணை அதன் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அதிலிருந்து வெளியாகும் நீர் ஆறுகளிலும் அருவிகளிலும் சீறி பாய்கிறது. முதுமலையில் அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே ஆர்ப்பரிக்கும் எம்ஜிஆர் அருவி கண்களை களவாடுகிறது. பசுமை போர்வை போர்த்திய அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே ஆர்ப்பரிக்கும் அருவியின் பேரழகை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் ரசித்து வருகின்றனர். தொடர் மழையால் நீர்நிலைகள் நிரம்பியிருப்பது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் பல்வேறு பகுதிகளில் பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கனமழையால் முதுமலை வழியாக மசினக்குடி செல்லக்கூடிய தரைப்பாலத்தின் மீது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் 3 நாட்களாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. எமரால்டு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு மரங்கள், மின்கம்பங்கள் முறிந்து விழும் சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. பந்தலூர் பகுதியில் தேயிலை தோட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது மரம் முறிந்து விழுந்ததில் ஒரு பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உதகையில் இருந்து கல்லடி, தெப்பக்காடு வழியாக கர்நாடகா செல்லும் தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். வேலியூர் பகுதியில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட பெரிய தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது. அந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுபோன்ற பல்வேறு இயற்கை இடர்பாடுகளால் நீலகிரி மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்காக ஊட்டியில் இருந்து அனீஸ். தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன் டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.